திருச்சிற்றம்பலம் புனிதமான ஆன்மாக்களுக்கு வணக்கம். வாழ்க்கையின் இறுதியான வெற்றி மற்றும் உண்மையான வெற்றி என்ன என்று தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்ப்போம். உண்மையான வெற்றி அப்படின்னா தவறாக என்ன வேண்டாம், இறைவனை அடைவது தான் உண்மையான வெற்றி, அதை தான் சொல்கிறோம். முதலில் இந்த எண்ணத்தை கைவிட வேண்டும். அதாவது, நான் அதிக பாவம் செய்தவன், நான் இறைவனை வணங்க முடியாது என்று நம்மில் நிறைய பேர் மன வருத்தத்துடன் உள்ளனர். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இனிமேல் எப்படி இறைவனை நாடுகிறோம் அப்படின்றதான் முக்கியமான விஷயம். மேலும் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும், நம்மால் இனிமேல் ஒரு நல்ல நிலையை மற்றும் வளர்ச்சி அடைய முடியாது அப்படின்னு எண்ண வேண்டாம். ஸோ இறைவனிடம் வேண்டுதல் வேண்டும். இறைவா, இவ்வளவு காலம் நான் உங்களை மறந்து விட்டேன், ஆனால் இனிமேல் உங்களை காண ஆவலாக இருக்கிறேன் என்று பிரார்த்தனை பண்ண வேண்டும். இங்கே இப்போது இல்வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு பல தவறுகளை செய்து காலத்தை வீணடித்து வருகிறோம். இது எல்லாமே மறைந்து போகக்கூடியது தான். அதனால் இத்தனை ஆண்டுகள் வீணாக போனது என்பதை உணர்ந்து இறைவனுக்காகவும் சில மணி நேரங்கள் தினமும் ஒதுக்கினால் நல்லது. இறைவனுக்கு நன்றாக தெரியும், நமது குழந்தைகள் இப்போதைக்கு பணம், சொத்து மற்றும் சொந்தங்களை சேர்ப்பதில் கவனமாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் அனைவருமே நம்மிடம் வந்தே ஆக வேண்டும் என்று, எனவே எந்த ஒரு பாவ செயல் செய்திருந்தாலும் அதையெல்லாம் மறந்து இனிமேல் நம்மால் இறைநிலையை அடைய முடியும். நமக்கே தெரியும், ரொம்ப கஷ்டப்படுறவங்களாக இருக்கட்டும், அதிக சொத்து வைத்தவர்களாக இருக்கட்டும், அனைவருமே கோவிலில் ஏதோ ஒன்றை நோக்கி வேண்டுவதை பார்த்திருப்போம். அதுதான் நிம்மதி மற்றும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. அதை இறைவனால் மட்டுமே நமக்கு கொடுக்க முடியும். அதை தான் இறைவன் குழந்தைகள் என்னை தேடி வருவார்கள் என்கிறார். நமக்குள் ஒரு பேரானந்தம் உள்ளது, அதை அடையாமல் நேரத்தை வீணாக்கினால் அதற்கு யாரும் பொறுப்பல்ல. நம்மை காப்பாற்ற யாரும் இல்லை, நாம் தான் நம்மை இறைவனுடன் கரை சேர்க்க வேண்டும். காலத்தை வீணாக்கி இறைவனை காணாமல் இறந்து போனால் மீண்டும் பிறப்பெடுத்து அதே வாழ்க்கை வாழ வேண்டும். அதாவது, குழந்தை பருவம், இளம் பருவ வேதனைகளை அனுபவிக்க வேண்டும். ஆனால் இறைவனை நாடினால் துன்பங்கள் நமக்கில்லை என்பதை தெளிவாக உணர வேண்டும். இன்னும் தெளிவாக சொன்னால், நாம் அனைவருமே மரணம் வரும் நேரத்தில் அனைத்தையுமே கைவிட வேண்டி வரும். ஆனால் அந்த பொருள்களுக்காக ஏன் நம்முடைய நேரத்தை வீணடிக்க வேண்டும்? எனவே இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொண்டு தியானத்திற்கு அதிக நேரம் செலவிட வேண்டும். நாம் அனைவருமே உடலுக்கு ஏற்படும் புகழுக்காக மயங்காமல் நமக்கான வெற்றியை நாட வேண்டும். அதாவது, ஆன்மாவின் வெற்றி. இந்த வெற்றியே உண்மையான மற்றும் என்றும் நிலையான வெற்றி. இதற்கு நாம் பண்ண வேண்டியதெல்லாம் தியானத்தில் அசைவற்று அமர்ந்து அலைப்பாயும் எண்ணங்களை தடுத்து நிறுத்தி அமைதியாக இறைவனுடன் கலக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வெற்றியாகும். ஸோ அவ்வளவுதான் நண்பர்களே, நமது பிறப்பின் நோக்கம் என்ன என்பதை அறிந்து வாழ்ந்தால் போதும். அதே போல் ஆன்மா பற்றியும் தியானம், நமது பிறப்பின் நோக்கம், இதெல்லாம் உங்களுக்கு ஆன்மீக பயணத்திற்கு மிகவும் உதவியாக இருக்கும். எனவே அந்த வீடியோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதையும் பாருங்கள், உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம்.